ஐயா காசிம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே, உறவினர்களே, சகோதரர்களே? இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக எப்போதும் போல் இன்றைய தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இரு கைகளையும் இழந்த நிலையில் கேரம்போர்டு வந்து காலால் விளையாண்டிருக்காரு ஒரு இளைஞர். இதனை பார்த்து சமூக வலைத்தளத்தில் இது இதாக இருக்குது. இதனை பார்த்து சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆட்டோ ஓட்டுநருடைய மகன் அவர். என்றைக்காக இருந்தாலும் ஆளை பார்த்து எடை போடக்கூடாது, காணக்கூடாது. என்றைக்குமே முயற்சி செஞ்சால் எதுவும் முடியும், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். இந்த பதிவு வந்து அவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய வகையில் இருக்கும் என்றே நாங்கள்லாம் கருதுனோம். இன்னொன்று ஒரு உதாரணம் என்னான்னா, நம்ம வந்தளுடைய முயற்சி வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். எந்த நேரத்திலையும் யாரும் யாரையும் பார்த்து காணக்கூடாது, குறையும் போட்டக்கூடாது. ஏனென்று சொல்லப்போனால் இன்றைக்கி தெருவில் பிச்சைக்காரர்களாக வருபவர்கள் வந்து நாளை எவ்வாறு இருப்பார்கள் என்றும் அறிய முடியாது. இருப்பினும் எல்லாமே இறைவனுடைய கையில் தான் இருக்குது. யாரையும் மனிதன் என்ற அடிப்படையில், எல்லாத்தையும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நடத்த வேண்டும், காண வேண்டும், அன்போடு பண்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும். பணம் வந்து இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் அன்பு உறவு என்பது நிலைத்திருக்கக்கூடியது, நீடித்து இருக்கக்கூடியது. இதனை வந்து என்றைக்குமே மறந்துடக்கூடாது என்பதும் இதுவும் ஒரு அத்தாட்சி சான்றுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய ரிசுக்கு நம்மளை தேடி வரும். ஒவ்வொரு மனிதருக்கு என்னென்ன ரிசுக்கு அப்படின்ட்டு இறைவன் வந்து தீர்மானித்து வச்சுருப்பான். அந்த ரிசுக்கு கிடைக்க வேண்டிய சமயத்தில், சரியான நேரத்தில், சரியான சமயத்தில், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத சமயத்தில் நம்மளை வந்து அடையும். அதற்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது இறை பிரார்த்தனை, இறை சிந்தனை, ஹலாலான எண்ணம், ஹலாலான நீயத்து, ஹலாலான வருமானம், எல்லாமே ஹலால் என்ற அடிப்படையில் நல்லோர்களுக்கு நல்லோர்களே என்ற தத்துவம் இதற்கு பொருந்தும். நாமும் அவ்வாறு வாழ்க்கையில் செயல்படும் அதே போல வாழ்ந்து காட்டுவோம். இறைவன் வந்து அனைவருக்கும் இவ்வாறான வாழ்க்கையை வாழ அருள் புரியட்டும், தௌஃபிக் செய்யட்டும். அவர்களின் நவராசா ஆந்தாலஜி படத்தின் ட்ரெய்லர் வந்து வெளியாயிருக்குங்க. சூர்யா, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க என்கின்ற செய்தியும் இன்றைக்கி இருக்குங்க. அதுபோல் தோனி அவர்கள் வந்து இந்திய உடையில் மீண்டும் வராங்க. இந்த ஃபோட்டோ வந்து வைரல் ஆகிருக்குங்க. நம்ம தலை தோனிங்க. தமிழ்நாட்டில் 9-12 வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பதற்குண்டான ஆலோசனை நடத்தப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து முதலமைச்சர் அதுக்குண்டான கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தி திறப்பாங்க என்றே கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொரோனா குறைந்ததுடைய அந்த எதிரொலி காரணமாக 9-12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை வந்து அந்த வரிசையில் தமிழ்நாட்டிலையும் கொரோனாவுடைய அளவு எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருது. விரைவில் திறப்பாங்க என்றும் கருதப்படுகிறது. ஆன்லைன் வகுப்புகளில் படிக்கிறவங்க படிச்சுக்கலாம், விருப்பம் உள்ளவர்கள் பள்ளிக்கு விருப்பம் உள்ளவர்கள் அனுப்பலாம் அப்படியும் சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போங்க. மாணவர்கள் வந்து தயாராக இருப்பாங்க என்றே நாங்கள்லாம் கருதுறோம், கருதப்படுகிறது. அமேசான் ஓனர் ஜெப் பெசோஸ், முன்னாள் ஓனர் ஜெப் பெசோஸ் வந்து விண்வெளி பயணம் முடிச்சுட்டு ஊருக்கு பக்கம் வந்துட்டாங்க. அந்த விண்வெளி பயணத்தை குறித்து சில சுவாரஸ்ய தகவலும் சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம கண்கூடாக நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நிகழ்வு இருந்தது. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் வந்து போவோம் அப்படின்னும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த அனுபவம் ஒரு பெரும் மகிழ்ச்சியை, பெரும் உற்சாகத்தை தந்திருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க பெசோஸ் அவர்கள். இந்தோனேசியாவில் கொரோனாவில் உயிரிழக்கும் நபர்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் நமக்கு துயரம் அளிக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தோம்னாங்க, இதில் குழந்தைகளும் மரணம் அடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு துக்க செய்தியும் கிடைச்சிருக்குது. இதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. முக்கியமாக வந்து 5 முதல் 18 வயதுக்கு உண்டான குழந்தைகளை வந்து இது தாக்கி உயிரிழப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்கிற அந்த சங்கடமான செய்தியும் இன்னைக்கு இருக்குங்க. அதிகம் எப்போவுமே சொல்கிறது தான் பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயம் இதிலிருந்து மீண்டு வருவோம், மீண்டு எழுவோம். இதே நிலை தொடராதுங்க. எல்லாம் மாறும், எல்லாமும் மாறும். ஒரே இதே நிலை வந்து என்றைக்குமே இருக்காது. என்றைக்குமே கீப்படியிலேயே நிற்க மாட்டாங்க. எல்லாமே வந்து மேலே போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இதுவும் கடந்து போகும். நிறைய தகவல்கள்லாம் உங்களுக்கு பயன்படுத்திருக்கோம் என்று நான் நம்புகிறேன். நான் போடக்கூடிய தகவலுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச செய்தியை வந்து மக்கள்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, உறவினர்கள்கிட்ட, சகோதரர்கள்கிட்ட வந்து உடனுக்குடன் கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தாங்க இது. நான் வந்து யூடியூப்பில் வந்து ஏர்னிங்ஸ் இது பண்ணணும், இந்த மாதிரி காசு வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக நான் கண்டிப்பாக நான் செய்யலை. நான் இந்த முகமும் தெரியட்டும் உலகம் முழுக்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக தான் நான் செஞ்சேன். எனக்கு தெரிஞ்ச செய்தியை எல்லாருக்கும் தெரியணும், நான் அறிஞ்சதை எல்லாரும் அறியணும் என்ற அந்த நல்ல நோக்கம், நல்ல சிந்தனைக்காகவே இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. எனக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்ங்க.